ஒரே பேட்டில டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் 매ட்சிங் இந்த வெஸ்ட் சீசன் ல வரைக்கும் ஐவிஎஃப் ட்ரீட்மென்ட் பேக்கேஜில் டிஸ்கவுண்டர் பத்திடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரீம் your லைஃப் retirement டே for a day अनन्या சனானானி ஹோம்ஸ்கோயர்மтор நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாரிட்டயும் இருக்கு அப்படின்னு உண்மையா சொன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய பேர் கிட்ட இல்ல க்ளைம் வந்து எவ்வளவு முக்கியம் என்னென்ன நேரத்துலலாம் நமக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆப லிவிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வைஃப் வந்து கடைசி வரைக்கும் அந்த கணவனோட வீட்டில் அவங்க பத்திரமா இருக்கணும் அவங்க ஒரு வேலை தேடுறப்ப பணம் இருக்கணும் கேஷ் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ் முக்கியம் லைஃப் இன்சூரன்ஸை அவாய்ட் பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு குடும்பம் நம்ம நடத்துறதே முடியாது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க மெடிக்கலேம்ங்கிறது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நினைக்கிறோம் இட் இஸ் நாட் அப்ராட்லலாம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ரெக்கார்ட்ஸை வந்து சிவில் மாதிரி டை அப் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலமை வரும் ரொம்ப பணத்தை எடுத்து தான் உடம்பு சரியில்லாத ஒருத்தருக்கு செலவு பண்ணுறாங்க அப்போ இந்த லாஸ் இஸ் காம்பன்சேட்டட் பை த மாஸ் பீப்புள் உங் ஒருத்தரோட இழப்பை எல்லாரும் சேர்ந்து காம்பன்சேட் பண்ணுறாங்க ஏஜ் ஆக ஆக பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் வென்யூஆர் யங் ப்ரீமியத்தை எடுக்க பாருங்க அந்த இன்சூரன்ஸ் மாதிரி நீ மொத்தமாக பணம் சேர்ந்த பிறகு தான் க்ளைம் கொடுப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ இந்த வருஷம் ஒரு வருஷம் கட்டியிருப்போம் ஒரு வருஷம் கட்டினதுக்கே க்ளைம் ஒரே லட்சம் ரூபா பாலிசி கிட்ட தடவ பதிமூணு லட்சம் ரூபா க்ளைம் ஆமாங்க ஸோ இது மாதிரி நடந்துடும் சமயத்தில் ரினியூவலில் மட்டும் ஆம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு ஹானி இன்ஷுரன்ஸாக இருக்குது அதை பற்றி எங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியுமா இன்றைக்கி ரொம்ப அவசியமான இன்சூரன்ஸில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இன்னும் ஒரு மார்க்கெட்டில் த்ரீ பர்சன்ட் தான் பெனட்ரேட்டே ஆகிருக்கு நம்ம இருக்கோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லோருக்கிட்டே இருக்குது அப்படின்னு உண்மையாக சொன்னால் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய பேர்கிட்ட இல்லை ஸோ இப்போ இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இன்னும் வந்து முழுமையாகவும் சர்வ் பண்ணுறது இல்லை ஏன்னா அவங்களோட மெடிகிளைமோட அளவு எவ்வளோ வச்சுருக்காங்க அதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறோம் இதெல்லாம் தான் அவங்களுக்கு கவலையாக இருக்க தவிர அது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ரெண்டாவதாக இருக்குது ஸோ அது போய் இவங்களுக்கு வந்து மெடிக்ளைமை பற்றின ஒரு அவேர்னஸ் அல்லது மெடிக்ளைம் வந்து எவ்வளோ முக்கியம் எந்தெந்த நேரத்துலலாம் நமக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் மெடிகிளைம் வந்து அவங்க இருக்கும்போது அவங்களே அதை வந்து கண்கூடாக பார்க்கலாம் அந்த கிளைம் வரதை ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து செலவு பண்ணி அவங்க வந்து அந்த பேஷண்ட்டை அல்லது அந்த வினரை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க அந்த லவுட் ஒன்னை ஸோ அதுக்கு அந்த மெடிகிளைம் தேவைப்படுது ஃபேக்ட்ரி இன்சூரன்ஸோ அல்லது ஒரு பில்டிங் இன்சூரன்ஸு மெடிக்ளைம் கார் இன்சூரன்ஸ் நாம் பார்த்து நடத்துகிற ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் லைஃப்னு சொல்கிறோம் ஜென்ரல் இன்சூரன்ஸில் வருது பட் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கும் அல்லது சில்ட்ரனுக்கும் அவங்களோட சர்வைவலுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதனால் மெடிகிளைம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கும் லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன சார் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலியோட பிரெட்வினர் இருக்காங்க இன்கம் ஹோல்டருக்கு அது முக்கியம் லைஃப் இன்ஷூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தர் நான் ஏர்ன் பண்ணி என்னோடய ஃபேமிலியோ ஒய்ஃபையோ சில்ட்ரனையோ பார்த்துக்கிறேன் இல்லாமல் அவங்க சர்வை பண்ணுறதுக்கு ஒரு இருபது வருஷமோ பதினஞ்சு வருஷம் சர்வை பண்ணுறதுக்கான பணம் அடுத்தது அந்த குழந்தைங்களோட தேவை அல்லது வீட்டில் உள்ளவங்களோட தேவை நீட் பேஸ்ட்டு இப்போ ஒரு லோன் இருக்குது அந்த லோனை வந்து நாளைக்கு இவர் இல்லைன்னா ஒய்ஃப் கட்ட வேண்டியிருக்கும் அந்த லோனை அடைக்கிறதுக்கு பதிலாக இவங்க வந்து ஹஸ்பண்டோட மறைவில் அல்லது பிரெட் டெத்தில் அந்த பணம் வீட்டுக்கு ஒய்ஃபுக்கு போயிடுச்சு பவுஸுக்கு போயிடுச்சுன்னா அவங்க வந்து அந்த லோனை அடைச்சிடலாம் ஒன்று அது வந்து நீட் பேஸ்டு ரெண்டாவது வந்து அந்த குழந்தைங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் போகணும் காலேஜ் படிக்கணும் அண்டு ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து ரெண்டாவது மூணாவது வந்து வீட்டு நிர்வாகம் அந்த லிவிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஒய்ஃப் வந்து கடைசி வரைக்கும் அந்த கணவனோட வீட்டில் அவங்க பத்திரமாக இருக்கணும் அது அல்லது அவங்க ஒரு வேலை தேடுறப்ப அந்த பீரியட் வரைக்கும் பணம் இருக்கணும் கேஷ் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ் முக்கியம் லைஃப் இன்சூரன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஒரு குடும்பம் நம்ம நடத்துகிறதே முடியாது ஒன்று மெடிகிளைங்கிறது அப்படி இல்லை அவர் பிரெட்வினருக்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்பௌஸ் குழந்தைங்க ரெண்டு பேர் பேரண்ட்ஸு அதாவது நம்ம ரொம்ப விரும்புகிற லவ் பண்ணுற ஒரு ஃபேமிலி மெம்பரை நாம் வந்து மீட்டு கொண்டு வரணும் திடீர்னு இல்னஸ் வருது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்போ அவங்கள மீட்டு கொண்டு வரணும் எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க மெடிகிளைங்கிறது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அந்த பணத்தை திருப்பி கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நினைக்கிறோம் இட் இஸ் நாட் ஸோ இன்றைக்கி ஹாஸ்பிட்டலோட எக்ஸ்பெண்டிச்சரும் அல்லது அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குற அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாக போயிடுச்சு ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக நம்ம விரும்புகிறவங்கள மீட்டு கொண்டு வர முடியுங்கும் போது அதுக்கு நாம் கையிலேருந்து பே பண்ண முடியுமா ரெண்டு இடம் வரும் ஒரு கேள்வி வரும் நாம் பே பண்ணுற இடம் அல்லது நாம் பே பண்ண வேண்டாம் அந்த இன் அந்த இன்ஸ்டியூஷன் பார்த்துக்கும் அப்படின்னா ஐ கேன் சூஸ் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டு டாக்டரை சூஸ் பண்ணுவேன் உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க பையன் ஸ்கூலில் வந்து கீழே வந்து அடிபட்டுட்டான் ஸோ நம்ம ஒரே பையன் தலையில் அடிபட்டுருக்கு ஸ்கூலில் உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வராங்க டாக்டர்கிட்ட கேட்குறாங்க இது எப்படி அடிபட்டிருக்குமா ரொம்ப அப்படின்னு இல்லை ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் ஸ்கேனுக்கு எவ்வளோ ஆகும் ரெண்டாயிரத்தநூறுரூவா ஆகும் அப்புறம் அவ்வளோ ஆகுமா அப்படின்னு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்குறாங்க அதுக்கப்புறம் இஜி எடுத்தால் எவ்வளோ ஆகும் இப்போன்னா டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாரு இஜி எடுத்து கூட பார்க்கலாம் அப்படின்னா அதில் கூட தெரியும் அப்படின்னா இஜி எடுத்தால் எவ்வளோ செலவாகும் அதுக்கு குறைச்சலாக தான் ஆகும் அப்போ ஒரு பையனை விரும்புகிறோம் என்னோடய உயிர் எதிர்காலம் வருங்காலம் எல்லாம் பையன்தான் சொல்கிறோம் ஆனால் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாயோ ஒரு பத்தாயிரம் ரூபாயோ வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம எழுதுகிற கவிதை எல்லாம் இல்லாமல் போயிடுது அப்போ வந்து அந்த அப்போ வந்து அந்த அவங்களை கா உயிர் காப்பாற்றுறதுக்கான பணம் தேவைப்படுது அந்த பணத்தை நாம் கையிலேருந்து கொடுக்கணும் அல்லது கொடுக்குற எல்லா நேரமும் கொடுக்குற நேரமே நம்ம இருக்க மாட்டோம் அப்போ ஈ டு யூ ஹேவ்டு பிலிவியர் சிஸ்டம் அந்த சிஸ்டம் தான் எப்போவுமே காப்பாற்றும் ஸோ அதனால் மெடிகிளைம் வந்து இஸ் சிஸ்டம் ஸோ மெடிக்ளைம் இஸ் மஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்சஸ் வந்து வருதுன்றீங்களே ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும் நமக்கான அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை எப்படி போட ஆரம்பிக்கணும் மெடிகிளைம் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கும் ஆனால் ஒரு உடம்பு சரியாகவும் போயிடுச்சு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து மெடிகிளைம் எடுக்கிறதுங்கிறது டிஃபிகல்ட்டு ஸோ அப்போ என்ன பண்ணணும் எல்லாருக்கும் நினைக்கிறாங்க நாங்கள் வந்து அவசரம்னா நான் மெடிகிளைம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வாசலே இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு கவுண்டர் வச்சிடலாம் இங்கே பாலிசி எடுக்கிறதுக்காக மெடிகிளைம் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்குன்னு பட் அது கிடையாது ஒரு வீடு ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் விளையாட்டு இன்சூர் ஸோ அப்போ உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும்போது வென் யூ ஆர் ஃபிட் வென் யூஆர் ஹெல்த்தி அப்போ தான் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸில் பெரிய கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க காரணம் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிற நேரத்தில் யார் துணையும் இல்லாமல் தனியாக இருக்கும்போது டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்பாங்க உங்களுக்கு எவ்வளோ நாளாக சுகர் இருக்குது எவ்வளோ நாளாக பிபி இருக்குன்னா அந்த இடத்துல அந்த மொமெண்ட்டில் நம்ம உண்மையை தான் பேசுவோம் அப்போ வந்து உங்களோட மெடிக்கல் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் வரும் ரெண்டாவது வந்து இப்போ இன்றைக்கி அப்ராட்லலாம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ரெக்கார்ட்ஸை வந்து சிவில் மாதிரி டைப் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலமை வரும் அப்போ வந்து நீங்கள் ஒரு அப்போலோவில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்கள் நேம் போட்டு உங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் நம்பர் எடுத்தா நான் ஆதார் கார்டு நம்பரை போட்டால் நாளைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே உங்களோட ட்ரீட்மெண்ட் தெரிய வரலாம் அப்போ முடிஞ்ச வரைக்கும் மெடிக்ளைம் உங்களுக்கு பெட்டர் கிளைம் கிடைக்கணுன்னா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொய் சொல்ல வேண்டாம் அதுக்கான அவசியமும் கிடையாது என்ன காரணம்னா ப்ரீ எயில்மெண்ட் டிசீஸை கூட த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் பண்ணுறாங்க அப்போ மெடிக்ளைம் வந்து நீங்கள் ப்ரீ எக்ஸிஸ்ட் டிசீஸ் இருந்தால் சொல்லிடுங்க ரெண்டாவது அப்படி சொன்னாலும் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் கிளைம் கொடுப்பாங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா அப்போ நாளைக்கு எனக்கு கிளைம் ஆச்சுன்னா பண்ணாமே இருப்போம் ஆனால் பண்ணணும்னு முடிவு எடுக்கும் போது ஏன் மூணு வருஷம் எனக்கு நாளைக்கே கிளைம் வந்தால் கொடுங்க சில பேர் கேட்பாங்க எனக்கு கிளைமே இது வரைக்கும் வரல அப்போ கிளைம் வரலன்னா நான் ஏன் எடுக்கணும் கிளைம் வரலைன்னா உங் வந்தால் கூட உங்களுக்கு பணம் தரப்போகிறதில்லை ஹாஸ்பிட்டலுக்கு தான் பணம் தரப்போகிறாங்க உங்களோட பணத்தை எடுத்து தான் நீங்கள் டொனேஷன்னு கொடுக்குறீங்க இல்லையா டொனேஷன் கொடுக்குறத விட உங்கள் பணத்தை எடுத்து தான் உடம்பு சரியில்லாத ஒருத்தருக்கு செலவு பண்ணுறாங்க அப்போ இந்த லாஸ் இஸ் எ காம்பன்சேட்டட் பை த மாஸ் பீப்புள் உங் ஒருத்தரோட இழப்பை எல்லோரும் சேர்ந்து காம்பன்சேட் பண்ணுறாங்க ஸோ அப்போ நம்ம சின்ன பணம் நம்ம கொடுக்குறது ஒன்று கிளைமாக திரும்பி வரணும் இல்லைனா டொனேஷனாக மற்றவங்களுக்கு போய் சேரும் அதனால் ஹெசிடேட் பண்ண வேணாம் ஸோ அப்போ வந்து குழந்தையிலேருந்து மெடிகிளைம் எடுக்கலாம் அறுபது வயது வரைக்கும் மெடிகிளைம் எடுக்கலாம் எயில்மெண்ட் இருந்தால் சொல்லலாம் ஏஜ் ஆக ஆக ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ வென் யூஆர் யங் ப்ரீமியத்தை எடுக்க பாருங்கள் ரெண்டாவது வந்து ஒவ்வொரு எடுக்கிற வருஷமும் கிளைம்கான வருஷம்தான் ஒவ்வொரு வருஷமும் இது ரினியூபல் பாலிசி எவ்ரி இயர் டில் லைஃப் டைம் வரைக்கும் மெடிகிளைமோடு இருக்கலாம் இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து டூ இயர்ஸ் நார்மலாக கிளைம் பீரியட் வந்து டூ இயர்ஸ் ஆகலாம் காரணம் என்னென்னா ப்ரீ எக்ஸிஸன் டிசீஸ் இல்லாமல் ஜுரம் வருது நாளைக்கே கிளைம் கிடச்சிரும் அது நம்ம யாரும் பிளான் பண்ணி பண்ணுறதில்ல பட் கிளைமுக்காக ஒருத்தர் பிளான் பண்ணி உடம்பு சரியில்லாமல் பாலிசி எடுத்துடக்கூடாது இதுதான் இன்சூரன்ஸ் கம்பெனியோட கவலை ஏன்னா உடனே பே பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து எங்க போய் அப்ளை பண்ணணும் இப்போ நிறைய பேர் வந்து மந்த்லி மந்த்லி நம்ம இந்த ஸ்மால் சேவிங்ஸோ இல்லை சேவ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்து நம்ம அமௌண்ட்டு தான் அந்த எண்ட் வந்து பல்க்காக நமக்கு கொடுப்பாங்களா ஹாஸ்பிட்டலில் நமக்கு உடம்பு சரியாக இருக்கும்போது அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ அட்மிட் பண்ணும்போதே இன்சூரன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இன்னும் பல பேருக்கு என்ன பண்ணினா உடம்பெல்லாம் நம்ம சரியாகி கஷ்டப்பட்டு அங்கே இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கட்டின காசு திருப்பி நம்ம கொடுப்பாங்களா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குல்ல எங்க வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கான ஸ்டார்டிங் நம்ம பண்ணணும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு க இன்சூரன்ஸ் கன்சல்டன்ஸ் இருக்காங்க ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அவங்க வழியாக நீ எடுக்கலாம் ரெண்டாவது டைரெக்டாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் போய் எடுக்கலாம் சில கம்பெனிஸ் டைரெக்ட் பாலிசிஸ் வச்சுருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போனீங்கனாலும் தே கேன் ரெஃபர் ஏ கன்சல்டன்ட் கன்சல்டன்ட் ஏன் முக்கியம் அப்படின்னா நாளைக்கு ஒரு சர்வீஸோ அல்லது ஹாஸ்பிட்டல் கூட வந்து என்னென்ன பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் இதுக்கெல்லாம் தே கேன் டூ ஹெல்ப்பு ரெண்டாவது வந்து உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஒய்ஃபுக்கோ மற்றவங்களுக்கோ எவ்வளோ பாலிசி இருக்குதுன்னு தெரியாது ஸோ அந்த நேரத்துலலாம் ஒரு இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் யூ மஸ்ட் ஹாவ் ஏ கன்சல்டன்ட் ரெண்டாவது வந்து இது வந்து இன்சூரன்ஸ் மாதிரி நீ மொத்தமாக பணம் சேர்ந்த பிறகு தான் கிளைம் கொடுப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ இந்த வருஷம் ஒரு வருஷம் கட்டியிருக்கோம் ஒரு வருஷம் கட்டினதுக்கே கிளைம் வரும் இப்போ சப்போஸ் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் அதில் ரெண்டு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது அதை எடுக்கலாம் நீங்கள் ஒன்று வந்து இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம் தனித்தனியாக இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க ஒரு குழந்த இருக்கு அப்படின்னா மூணு பேர் இருக்காங்கன்னா ஈச் ஃபைவ் லேக்ஸ் மூணு பேரோட ப்ரீமியமும் ஃபைவ் லேக்கு ஆகும் அக்கார்டிங் டு த ஏஜ்னு வச்சுக்கோங்க அந்த ஃபைவ் லேக் வந்து மாறும்போது டோட்டலாக மூணையும் கூட்டி ஃபேமிலி டிஸ்கவுண்ட்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ரீமியத்தை கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒருத்தருக்கு கிளைம் ஆச்சுன்னா அஞ்சு லட்ச ரூபாய் ஹஸ்பண்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் ஒய்ஃபுக்கு தனியாக அஞ்சு லட்சம் ரூபாய் குழந்தைக்கு தனியாக அஞ்சு லட்ச ரூபாய் அப்போ வந்து மூணு பேருக்கும் உடம்பு சரியில்லை ஒரே வருஷத்துலன்னா அஞ்சு லட்ச ரூபா கிளைம் பண்ணிக்கலாம் இந்த லிமிட்டீஸ் ஃபிஃப்டீன் லேக்ஸு கூட வச்சுக்கலாம் பட் ஆனால் ஒருத்தருக்கு அது ஃபைவ் லேக்ஸ் தான் ஆனால் ஃப்ளோட்டர்னு ஒரு பாலிசி இருக்குது இதை நீங்கள் ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு டேரெக்டாகவே எடுத்துகிட்டு மொத்தமாகவே ஹஸ்பண்டுக்கும் அந்த ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரும் ஒய்ஃபுக்கும் அந்த ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரும் குழந்தைக்கும் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரும் முன்னாடி இண்டிவிஜுவலாக எடுத்ததில் என்னென்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஆறாவது லட்சம் வந்துச்சுன்னா பண்ண முடியாது அஞ்சு லட்சம் தான் லிமிட்டு ஒய்ஃபுக்கும் ஏழு லட்சம் வந்துச்சுன்னா பண்ண முடியாது ரெண்டாவது இந்த ஃபிஃப்டீன் லேக்ஸ் எடுக்கிறதுல என்னென்னா எல்லாருக்கும் ஃபிஃப்டீன் லேக்ஸ் எலிஜிபிலிட்டி வந்துருது ஹஸ்பண்டுக்கும் ஃபிஃப்டீன் லாக்ஸு ஒய்ஃபுக்கும் ஃபிஃப்டீன் லேக்ஸ் குழந்தைக்கும் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஃபோர்டீன் லேக்ஸ் வரைக்கும் ஒருத்தர் கிளைம் பண்ணிக்கலாம் ஃபோர்டீன்லேருந்து ஃபிஃப்டின் லாக்ஸ் வரைக்கும் இப்போ ரீசெண்ட்டாக நிறைய கம்பெனிஸில் ஒரு சமீப காலமாக ஒரு டாப் அப் ஃபெசிலிட்டின்னு ஒன்று கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அது ரொம்ப குறைச்சலாக இருக்கும் அந்த ப்ரீமியம் இப்போ டாப்அப்னால் நீ ஒரு டென் லேக்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க மெடிகிளைம் இன்சூரன்ஸு பத்து லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் கொடுப்பாங்க பட் எனக்கு இன்னும் கூட வேணும்னா என்ன பண்ணுறது அப்போ நான் நிறையா கட்டணுமா கட்ட வேண்டாம் இப்போ என்னென்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் டாப் அப்னு எடுக்கிறீங்க நார்மலாக உள்ள பாலிசியில் ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது டென் தௌசண்ட் வருதுன்னா இந்த டாப்அப்பில் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் தான் வரும் ஃபைவ் லேக்ஸ்க்கு அப்போ இந்த ஃபைவ் லேக்ஸ் டாப் அப் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் இந்த டாப் அப் கம்பெனி இல்லையா அவங்களுக்கு என்ன லாபம் இந்த ஒருத்தருக்கு க்ளைம் வந்து டென் லேக்ஸை தாண்டி வரவே போகிறதில்ல எல்லாேருக்கும் ஏழு லட்சம் எட்டு லட்சம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த டாப் அப் பாலிசியை வந்து எடுத்து யூஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வரவே வராது இது வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆறு ரெண்டு தடவை மூணு தடவை தான் வரும் அப்படி இருக்கும்போது இந்த அஞ்சு லட்ச ரூபா கிளைமை வந்து நம்ம தொடவே மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் த கிளைம் என்ன நடக்கும் பேசிக் பாலிசி பத்து லட்ச ரூபாலேயே முடிஞ்சிடும் அப்போ இந்த அஞ்சு லட்ச ரூபா அப்படியே சும்மா தான் இருக்கும் அப்போ சும்மாவே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பணத்தை கட்டுறதுனால இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அந்த பணம் வந்து கிளைம் தராத அளவுக்கு ஃப்ரீயாகவே அவங்கள்ட்ட தங்கிடுது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பணத்தை ரொம்ப ப்ரீமியம் சீப்பாக வச்சுட்டு அந்த பெனிஃபிட்டை கிளைண்ட்டுக்கே கொடுத்துட்டு டென் லேக்ஸ்க்கு வந்து ஃபண்டமெண்டல் பாலிசி கொஞ்சம் அதிகமாகும் டாப்அப்லாம் கொஞ்சமாக தான் ப்ரீமியம் இருக்கும் ஆயிரம் ரூபா தான் இருக்கும் ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்போ பேசிக் பாலிசி பத்து லட்ச ரூபா வச்சுக்கிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டாப்அப் பாலிசி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கவரேஜ் வரும் ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போடும்போது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லை பர்டிகுலர்லி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்குது அக்செப்ட் பண்ணுறது பொதுவாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணும்போதே ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க இந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நாங்கள் கவர் பண்ணுறோன்னு சென்னையில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே அது மாதிரி ஒரு ரெண்டாம் கட்ட நகரத்தில் போக போகும்போது மதுரை திருச்சி தஞ்சாவூர்லாம் இந்தந்த ஹாஸ்பிட்டல்லாம் கவர் பண்ணலான்னு இது வந்து பொதுவாக கேஷ்லெஸ் பாலிசிக்கு இந்த லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் இங்கே போய் அட்மிட் ஆனீங்கன்னா நீங்கள் எதுவும் பே பண்ண வேணாம் இமிடியேட்டாக அங்கே இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும் அவங்கள்ட்ட பாலிசியை கொடுத்திங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு இவ்வளோ கிளைம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க சொல்லி கொடுத்தாச்சுன்னா நீங்கள் வந்து கிளைம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம் சாப்பாடு மட்டும் கொண்டு போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கலாம் ஹாஸ்பிட்டல் வில் டேக் கேர் ஆனால் கேஷ்லெஸ் இல்லை சில கண் சில ஸ்டேட்டில் இல்லை சில வந்து டிஸ்ட்ரிக்டில் சில ஹாஸ்பிட்டலில் டூ டயர் சிட்டிஸில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து கையிலேருந்து பே பண்ணிவிட்டு ஒன்று லோனோ அல்லது கிரெடிட் கார்டு வழியாகவோ அல்லது கேஷ் வழியாவோ பே பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி வந்து ஒரு அந்த பேப்பர்ஸ் அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் பில்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்பைல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு வாரம் பத்து செட்டில் பண்ணிடுவாங்க ஓகே ஸோ இப்போ நீங்க சொல்ல மாதிரி சொன்னீங்க நல்ல ஒரு மெடிக்ளைம் வந்து நீங்க தான் நல்ல ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட்டி லேக்ஸ்க்கு வந்து போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இயர்லி தானே இப்போ நம்ம பே பண்ணுவோம் மந்த்லி பே பண்ண மாட்டோம் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோம்னா இயர்லி மினிமம் அவங்க எவ்வளோ பே பண்ற மாதிரி வரும் சார் மெடிக்ளைம் வேணும்னா ஒரு தேர்ட்டி லேக்ஸ் வேணும்னா ரீசனபிளீ குட் இன்னைக்கு உள்ள நல்ல நல்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் நீங்கள் தேர்ட்டி லேக்ஸ்க்கு மேல வர இல்லை பட்டு அதையும் மீறி வருதுன்னா அது நம்மளோட நம்ம வந்து என்ன செலவு பண்ண ரெடியாக இருக்கணுன்னு அர்த்தமாக தவிர அதுக்குள்ளே நம்ம ஒரு நம்ம கிளைமை பார்த்துக்கலாம் அப்போ வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ப்ரீமியம் வந்து முப்பது லட்ச ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு ஒன் லேக் ப்ரீமியம் வந்துடும் ஃபேமிலியோடு எடுத்திங்கன்னா ஆனால் அறுவ ஐம்பதாயிரம் எங்கே இருந்தால் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் வரும் இன்றைக்கி ஸோ உங்கள் இயர்லி எவ்வளோ மினிமமாக கட்டுவாங்க பே பண்ணுவாங்க ஒரு தடவை இருபத்தஞ்சாயிரம் கட்டினாங்க என்னோட என்னோடய பாலிசிக்காக கட்டினப்ப அவர் சொன்னார் ஒரு ஒருத்தர் கேட்டார் உங்களுக்கு அவ்வளோ பெரிய செலவு ஆகுமா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னோன்னே நான் சொன்னேன் அவ்வளோ பெரிய செலவு ஆகுதோ இல்லையோ என்னால் இருபத்தஞ்சாயிரம் கட்ட முடியும் அதனால் கான்ஃபிடண்ட்டாக கட்டிட்டு நான் மற்ற செலவை யார்ட்டையும் போய் நிற்க வேண்டாம் ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வருதுன்னா நான் என்னால் ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ கூட பணம் பரட்டிக்கலாம் அல்லது ஐம்பது லட்சம் பெரட்டிக்கலாம் பட் நானே ஹாஸ்பிட்டலில் போது என்னோடய ஒய்ஃபோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் பணத்தை போய் கேட்குறதுக்கு அதனால் வந்து எவ்வளோ ப்ரீமியம் இருக்குன்னா ஒரு டென் லேக்ஸ் பாலிசி எடுத்தா ஒரு பதினஞ்சாயிரம் யங்க் ஏஜில் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரும் ஃபேமிலிக்கே ஸோ கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம் அவ்வளோ தான் ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு பத்து லட்ச ரூபா க்ளைம் போது நமக்கு சம்டைம்ஸ் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எப்படி வேணா இருக்கலாம் அது திடீர்னு பத்து லட்சம் தாண்டி போகலாம் அந்த மாதிரி நேரத்தில் இந்த இன்சூரன்ஸ் வந்து டென் லாக்ஸ்னா டென் லேக்ஸ் தான் கிளைம் பண்ண முடியுமா அதுக்கு மேலே அவங்க எதாவது கொடுப்பாங்களா யூஸ்வலாக டென் லாக்ஸ்னா டென் லேக்ஸ் தான் கொடுப்பாங்க அது வந்து டென் லேக்ஸ் பாலிசியில் நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி சில சின்ன சின்ன இதெல்லாம் உமிட் பண்ணிவிடுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து ரூம் ரெண்ட் இருக்குது ரூம் ரெண்ட்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இவ்வளோ பாலிசி இவ்வளோ சம்மஷ் ஷூடுக்கு இந்த சைஸ் ரூம் தான் அலவுடு அப்படிமாங்க அப்போ பார்த்தா ரூம் ரெண்டில் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நம்ம தான் பே பண்ணணும் அது மட்டும் இல்லை சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு நீங்கள் கேட்டதில் பத்து லட்ச ரூபான்னா பத்து லட்ச ரூபா தான் கொடுப்பாங்க ஆனால் எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது என்னென்னா ஒரு கிளைண்ட் வந்து செவன் லேக்ஸ் பாலிசி வச்சிருக்காரு செவன் லேக்ஸ் பாலிசி வச்சுருக்கோம் அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட்டட் அவர் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டலாக அட்மிட்டட் அவருக்கு வந்து போனஸ்னு ஒன்று ஆட் ஆகிட்டே வரும் எல்லா பாலிசிக்குமே ஒரு போனஸ் இருக்கும் நோ கிளைம் போனஸ்னு எவ்ரி இயர் ஃபைவ் பர்சன்ட் ஆட் பண்ணிகிட்டே வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் கிளைம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பணம் ஆட் ஆகிடுது அப்போ இவருக்கு வந்து நோ கிளைம் போனஸ் ஆட் ஆகிட்டே வந்ததுனால இவருக்கு வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு கிளைம் கொடுத்தாங்க செவன் லேக்ஸ் இல்லாமல் எயிட் பாயிண்ட் ஃபைக்கு சரி இன்னொரு அதில் ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட்டில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துட்டாங்க அவரோட ரெனியூவல் டேட் வந்து மார்ச் வந்து செவன்த்து மார்ச் செவன்த்துன்னா அப்போவும் ஹாஸ்பிட்டலில் அவர் பெட்டில் இருக்கார் பெட்டில் இருக்கிறதுனால இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை டினை பண்ண மாட்டாங்க வாங்கிக்குவாங்க ஸோ அப்போ மார்ச் செவன்த்துக்கு அப்புறம் அவருக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் திருப்பி கட்டிவிட்டு அவரோட அடுத்த எக்ஸ்பெண்டிச்சர் வருது இன்னொரு ஃபைவ் லேக்ஸ் இன்னொரு செவன் லேக்ஸ் வந்து அவரோட கிளைமுக்கு கேட்குறாங்க அப்போ அதிகம் கொடுக்குறாங்க ஏன்னா போன வருஷம் பாலிசியில் ஒரு செவன் லேக்ஸ் பாலிசியில் போனஸ் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு அதையும் கொடுத்தாங்க ப்ளஸ் அடுத்த வருஷம் பாலிசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு மறுபடியும் அவருக்கு அந்த செவன் லேக்ஸ் கவரேஜ் உண்டு ஸோ அது வந்து எக்ஸாஸ்ட் ஆகாது எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு அந்த செவன் லேக்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ அவர் ரினியூவல் பண்ணும்போது அடுத்த வருஷமும் அவருக்கு வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிடச்சிது ஹாஸ்பிட்டல் பில்ஸில் ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்ச ரூபா பாலிசி கிட்டத்தட்ட பதிமூணு ரூபா க்ளைம் வாங்கினார் ஸோ இது மாதிரியே நடந்துடும் சமயத்தில் ஸோ அதனால் ரெனியூவலில் மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது எனக்கு கிளைம் வரல எனக்கு ஒன்றுமே நடக்கலை அதனால் நான் எது கட்டணும்னா ரெனியூவல் ப்ரீமியம் நீங்கள் உங்கள் வீட்டு வீடை மெயின்டைன் பண்ணுற மாதிரி உங்கள் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே വരേക്കും ഐവിഎഫ് ട്രീറ്റ്മെന്റ് പാക്കേജിൽ ഡിസ്കൗണ്ടർ പെറ്റിടുंगा എക്സ്പീരിയൻസ് യുവർ Dream Retirement Life for a day Ananya Sanna Nani Homes Goa Imator